ஹலோ பிளாக் பைக்கர் ஸ்குவாட், நாங்கள் வாகமானில் உருப்படியாக செஞ்ச ஒரே விஷயம் இந்த ஆஃப்ரோட் ஜீப் சஃபாரி புக் பண்ணது தாங்க. நாங்கள் போன டைம் என்னவோ தெரியல, அங்கே பயங்கர மழை, அதனால் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் எங்களால் சுற்றி பார்க்க முடியல. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரோட் ஜீப் சஃபாரி தான் நாங்கள் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம், அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாகமானில் டே டூ. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி தான் போக போகிறோம். மார்னிங் நமக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் பக்கத்தே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி ஜீப் வந்துருச்சு. அப்படியே நம்ம பசங்க பைக்கில் தான் வரணும். ஸோ இதில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ரெண்டு ஜீப் எடுத்து ஆகணும். ஒரு ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 பேர் தான். நம்ம டோட்டலாக வந்து 12 பேர் இருக்கனால வந்து சரி ஓகே ரெண்டு ஜீப் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்னோடய சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% இந்த வீடியோவில் ட்ரோன் வீடியோஸ் மட்டும்தாங்க இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு 10% 5% வீடியோஸ் மட்டும்தான் ட்ரோன் வீடியோவாக போடுவோம். பட் இந்த வீடியோவில் 70% ட்ரோன் வீடியோவாக மட்டும்தான் இருக்க போகுது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீப்பும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மொத்தமாக 12 பைக்கர்ஸ். ஸோ 6 பேரை வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாகமான் டீ லேக் போட்டிங் இருக்கும். ஸோ நம்ம கீழேருந்து நார்மலாக பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்தது, ஒரு லேக் ஓகே அப்படின்றது. ஆனால் அந்த ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது இந்த பிளேஸே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வாகமான் டீ லேக்கை நாங்கள் ஜீப்புக்குள்ளே இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து திரும்ப ஜீப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எங்கே நிப்பாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைங்க. ஸோ இங்கே வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 இருந்துட்டோம். திரும்ப வந்து நமக்கு வந்து 10:30, 11:00 கூட ஆகலாம். அதனால் இப்போயே வந்து நீங்கள் வந்து லைட்டாக டீ மட்டும் குடிச்சுக்கோங்க. சாப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜீப்பு ஆடுற ஆட்டத்துக்கு நம்மளால் வந்து ப்ராப்பராக உட்கார முடியாதுங்க. அதனால் வந்து காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து ஜீப் சஃபாரி போனீங்கன்னா டீ ஸ்நாக்ஸோடு நிப்பாட்டிக்கோங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஸ்டார்ட் ஆனது தாங்க வைபு. ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் இந்த வைபு குறையவே இல்லைன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ஓவர் வாய்ஸ் நான் பேசிகிட்ருக்கேன். என்னுடைய ஒருத்தன் வீடியோக்காக மற்ற 11 பேரும் வந்து என்ஜாய் பண்ணுறதை விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து ஓவர் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வைபோடு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் பேர் தாங்க சன்ரைஸ் வியூ பாயிண்ட். ஸோ வேறு லெவலில் இருந்தது. அங்கேருந்து நம்ம வந்து வேறு வாகமானை பார்த்தோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே எல்லோரும் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்பவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே போய்கிட்டு இருந்தோம். போன உடனே ஜீப் வந்து நார்மலாக போல் ஆஃப் ரோடில் போயிட்டு இருந்துச்சு. அப்போவே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது இப்போ தான் ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. Thank you.
இங்கே நாங்கள் வீடியோஸும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இங்கே இன்ட்ரோ ஆனாங்க. அது யாருன்னு நீங்கள் பார்த்து இந்த அழகான ஃபேமிலியை நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இங்கே இருந்தாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரோடெல்லாம் வந்தது. ஸோ செமையாக இருந்தது, எல்லாருமே வந்து வேறு லெவல். அந்த சாங்கும் கேட்டுட்டு இந்த ஆஃப் ரோட்லேயும் ட்ராவல் பண்ணோம். அது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் பிடிச்சது. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டாக போனது பார்த்திங்கன்னா இடுக்கி டேம் வியூ பாயிண்ட்டுங்க. இந்த ஸ்பாட்டை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போன பிளேஸ் பார்த்திங்கன்னா உள்ளுப்புனி டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிவர் கிராசிங்கில் தான் நம்ம ஜீப் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டனலில் தண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த இடத்துல தண்ணி குளிக்கலாம். பட் நாங்கள் போன டைம் மழை அதிகமாக இருந்தனால இந்த டனலில் தண்ணி வந்து அதிகமாக இருந்தது. அதனால் எங்களை வந்து உள்ளே இறங்கவே விடலை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இருக்கும், ஃபால்ஸ்லேயும் வந்து தண்ணி அதிகமாக இருந்தனால அங்கேயும் குளிக்க விடலை. இந்த டனலில் இருந்த இந்த டனல்லேருந்து வந்த தண்ணியும் இந்த ஃபால்ஸ்லேருந்து வந்த தண்ணியும் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல வந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம்னு சொன்னதுனால அங்கே எங்கள் கூட இருந்த வந்த எல்லோரும் வந்து குளிச்சுட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து செமையாக குளித்து என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம திரும்ப வந்து ஜீப்கிட்ட வந்துடணும். இந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாய்லெட் அங்கங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வெளியே போகாமல் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து போகிற இடம், ஸோ நம்ம வந்து வெளியே அசிங்க பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. நார்மல் ரோட்டில் தாங்க போயிட்டு இருந்தாங்க. சடனாக ஒரு இடத்துல சல்லுன்னு திருப்பினா இருப்பாங்க. இங்கே எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டோம், ஜீப்பு தான் இங்கே விழ போதும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து பயம் பொறுத்துனாங்க. அப்போ தான் தெரிஞ்சிது உங்களை வந்து ஒரு சூசைட் பாயிண்ட்டு கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அந்த இடம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது மனுஷங்க வந்து போக முடியாத சில ஃபால்ஸ்லாம் அங்கேருந்து நாங்கள் பார்த்தோம். இந்த ஸ்பாட்டை தான் லாஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கிளைண்ட் வந்து இவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே அங்கேருந்து நாங்கள் வந்து திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்களும் வந்து இங்கே ஸ்டே பண்ணி இவங்களோட ஜிபே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மேபி கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இவங்களுடைய காட்டேஜில் ஸ்டே பண்ணிவிட்டு இவங்களுடைய ஜிபே வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.